அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. மலக்குமார்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டது, அதே போல ஜின்களை நெருப்பால் படைக்கப்பட்டது, அதே போல மலக்குமார்களை ஒளியால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் முன்னாடியே மலக்குமார்கள் படைக்கப்பட்டன. மனிதன் மற்றும் ஜின்களில் ஆண் மற்றும் பெண் இரு பால்கள் உள்ளன. ஆனால் இந்த மலக்குமார்களே எந்த பாலினமும் இல்லை. மலக்குமார்கள் தினந்தோறும் தொழுது கொண்டே இருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் பயணம் செய்த போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார், இது எந்த இடம் என்று. அப்பொழுது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், இதுதான் பைத்துல் மாமூர் என்று. இங்கு தினந்தோறும் 70,000 வானவர்கள் உள்ளே செல்கிறார்கள், ஆனால் அவர்கள் திரும்பி வருவதே இல்லை. வானவர்கள் மனித தோட்டத்திலும் வருவார்கள். இது பல நபிமார்கள் பார்த்தும் இருக்கிறார்கள். அதே போலதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரு சஹாபாவுடைய உருவத்தோடு ஒரு வானவர் வந்திருக்கிறார். அந்த சஹாபாவின் பெயர் திஹைதுல் இப்னி கலைதுல் கபைர். அந்த சஹாபாவுடைய உருவத்தில் மலக்குமார்கள் வந்ததை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார். ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமாரின் அசல் தோற்றத்தில் பார்த்திருக்கிறார். மலக்குமார்கள் 600 ரெக்கைகள் கொண்டு இருந்ததாக முஹம்மது நபி கூறியிருக்கிறார். கடைசியாக சேவல் கூவினால் அது மலக்குமாரை பார்த்து கூவுகிறது. அப்பொழுது நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். மேலும் கழுதை கத்தினால் அது சாத்தானை பார்த்து கத்துகிறது. அப்பொழுது சாத்தானிடம் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இந்த பதிவில் உங்களுக்கு எது சுவாரஸ்யமாக இருந்தது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க.